தெற்கு அந்தமான் கடலில் டிசம்பர் 5ஆம் தேதி உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுவடையும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து டிசம்பர் 8ஆம் தேதி தமிழக புதுச்சேரி கடலோர பகுதிகளுக்கு வரும். இதனால் அடுத்த 5 நாட்களுக்கு மழை வெளுத்து வாங்கும் எனவும் தென்கிழக்கு வங்கக்கடலில் பலத்த காற்று வீச வாய்ப்புள்ளதால் அப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என எச்சரித்துள்ளது. தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜான் கூறுகையில், கிழக்கு காற்றால் தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த 5 நாட்களுக்கு மழை பெய்யும். பொதுவாக உள் மாவட்டங்களில் மதியம் முதல் இரவு நேரத்தில் மழை பெய்யலாம். அதுபோல கடலோர மாவட்டங்களில் இரவு முதல் காலை நேரங்களில் மழை பெய்யும். அடுத்த 3 நாட்களுக்கு கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களில் மழை பெய்யும். இன்று முதல் நாளை காலை வரை டெல்டா முதல் தூத்துக்குடி மாவட்டங்களில் மழை பெய்யலாம். குறிப்பாக எந்த மாவட்டங்கள் என்பது சொல்ல முடியவில்லை, ஆனால் மழை பரவலாக பெய்யும். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் அடுத்த 3 முதல் 4 நாட்களுக்கு திடீர் மழை பெய்யும். குறிப்பாக சனிக்கிழமை இரவு முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை வரை நல்ல மழை பெய்யும். டிசம்பர் மாதத்தில் எப்பொழுதும் பனி இருக்கும். வர்தா புயல் உருவாகும் சில நாட்களுக்கு முன்பு கூட பனி இருந்தது. வடகிழக்கு பருவமழை காலத்தில் மழை இல்லாத நேரத்தில் பனி பொழிவது எல்லாம் இயல்பான ஒன்றுதான். இந்த காற்றழுத்தத்தில் இன்னும் 10 நாட்கள் இருப்பதால் அது குறித்து தெளிவான பார்வையை பிறகு பார்க்கலாம். மேலும் சென்னை உட்பட 11 மாவட்டங்களில் இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை மற்றும் வளிமண்டல சுழற்சி காரணமாக கடந்த சில நாட்களாக சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் மழை பெய்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் டிசம்பர் 5ஆம் தேதி மீண்டும் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருப்பதால் மீண்டும் சென்னை உட்பட தமிழகத்தில் அனைத்து பகுதிகளிலும் கனமழை பெய்யும் வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளனர். இந்த நிலையில் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, தஞ்சாவூர் உட்பட 11 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் அறிவித்துள்ளனர்.